ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் அலைக்கும். நாம் இன்னைக்கு ஹார்பிக் பாட்டிலை வச்சு ரெண்டு ரீயூஸ் ஐடியா பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஐடியா தான், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வீட்டில் உள்ள பொருளை வச்சே நாம் செஞ்சிடலாம். இப்போ நாம் ஒரு மார்க்கர் ஆட்டி அந்த ஹார்பிக் பாட்டிலை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கட்டர் வச்சு கட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா கத்தரிக்கோள் சிசர் வச்சு கட் பண்ணுங்க. சிசரால சூப்பராக கட் பண்ண முடியும். இதை வந்து ஒரு மினி கூட மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் வந்து ரிமோட் ஹோல்டர் மாதிரி நாம் செய்ய போகிறோம். ரிமோட்டை நாம் எங்கே வேணாலும் வச்சுட்டு நம்ம தேடுறது தான் நம்மளோட வழக்கம். நீங்கள் எப்படியோ, ஆனால் நான் ரிமோட்டை எங்கே வேணாலும் உட்கார்ந்த இடத்துல வச்சுருவேன். ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி செஞ்சு மாட்டினதுலேருந்து இப்போ நான் வந்து தேடுறதே இல்லை, இதுலேயே நான் போட்டுடுறது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இன்ஷால்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி இருந்தால் அந்த மூடியை வச்சு ஒரு ரவுண்டு ஒன்று போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இதை இப்படியே நாம் மாற்றாக இருந்தாலும் மாட்டிக்கலாம். ஆனால் நம்மள்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற கலர் டேப்பை வந்து யூஸ் பண்ணுவோம். அதை வந்து இதை ஃபுல்லாக நாம் சுற்றிக்கலாம். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக நாம் சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ டபுள் சைட் டேப்பை வச்சு இது ஆணிலேயும் மாட்டிக்கலாம். என்கிட்ட டிவி கிட்ட ஆணி இல்லாததுனால நான் டபுள் சைட் டேப்பை வச்சு ஃபிட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நாம் எதில் செஞ்சோன்னே தெரியாது. நாம் கடையில் ஏதோ ஒரு கூடை வாங்கி மாட்டியிருக்கோம்னு நினச்சிக்குவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இன்ஷால்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு வேறு ஒன்று செய்யலாம். அது வந்து ஒரு சின்ன அழகு பொருள் மாதிரி, அதே போல் நாம் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது ஹார்பிக்கோட மூடி தான். அந்த மூடியை இந்த மாதிரி வச்சு பூ மாதிரி நாம் கட் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்க பாட்டில் சின்ன பாட்டில், அதனால் எனக்கு கொஞ்சம் சின்னதாக தான் வந்துச்சு. நம்ம வேஸ்ட்டுன்னு நினைக்கிற பொருளை வச்சு நம்ம வீட்டில் நிறையா ரீயூஸ் ஐடியாஸ்லாம் செய்யலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பொழுது போகிற நேரத்தில் இந்த மாதிரி செய்யலாம். இப்போது கத்தியை வச்சு லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம சிசர் கத்திரிக்கோளை வச்சு நல்லா பூ மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்மள்கிட்ட இருக்கிற செல்லோ டேப்பையும் இந்த மாதிரி ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ பேப்பரை எடுத்து இது உள்ளற மண் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் என்கிட்ட பேப்பர் இருந்துச்சு, அதை போட்டுட்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரும் ஒரு மயிலையும் வச்சுருக்கேன். இன்ஷால்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.